ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு எஸ்டிவி மெடிசன் அண்ட் டெவோஷன் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி காணொலி தொகுப்பில் பார்த்தீங்கன்னா S1 மருந்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ S1ல முந்தைய தொகுப்பில் பார்த்துருந்தோம் 9 மருத்துவ தாவரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் முக்கியமான தாவரமாக எதை பார்க்குறோன்னா ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ் வாமிக்கா இந்த தாவரத்தை பார்க்குறோம். ஏன்னா S1ங்கிறது நக்ஸ் வாமிக்கானுடைய காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா தான் S1 மருந்தில் அதிகமான அளவில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்காக இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா S1ல அதிகப்படியாக காணப்படும். அதனால் இதை வந்து நக்ஸ்வாமிக்கானுடைய காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்காங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் பர்மாலையும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு தாவரம். ஸோ நம்ம தமிழில் சொன்னோன்னா எட்டிக்காய் இல்லை எட்டி மரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எட்டி மரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கான்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம எலக்ட்ரோபதியினுடைய முக்கியமான தாவரமாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைட்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பாய்சனஸ் ஆன பிளான்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வீட்டில் எதுவும் பிரச்சனை அப்படின்னா கிராமத்தில் இருக்கவங்க எல்லாமே இந்த எட்டிக்காயினுடைய விதையை அரைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த எட்டிக்காயினுடைய விதை வந்து பாய்சனாக இருந்துக்கிறதுனால அவங்க உயிர் பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாய்சனான பிளான்ட் தான் நம்ம எதுவாக எடுத்துருக்கோன்னா மருந்து எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இது வந்து ஒரு பாய்சனஸ் எஃபெக்ட் வந்து மருந்தாக மாறுது அப்படின்னா அதுதான் நம்முடைய ப்ராசஸ். ஸோ கோஹோபேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு பாய்சனஸ் எஃபெக்ட் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை மாறுது. ஸோ ஒரு பொதுவான ஒரு தத்துவம் இருக்குது. ஸோ ஒரு பாய்சனை நம்ம குவான்டிட்டி குறைச்சி ஒரு கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மருத்துவ குணமாக மாறும் அப்படிங்கிறது அந்த தியரி. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்னேக் பாய்சன் ஸ்னேக் வெனாம் எல்லாம் கூட நமக்கு மெடிசனாக பயன்படுதுன்னு அரிதான ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தாவரமாக இருக்குது. ஸோ நம்ம எலக்ட்ரோபதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிடோட் அப்படின்னா முக்கியமாக சொல்கிறது S1 மருந்து தான். ஸோ விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா S1ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதிலிருந்து தெரிஞ்சிருக்கும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. ஸோ இந்த சீடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ரைக்9 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்9 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதிகமான குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோம் டைரெக்டாக அப்படின்னா அது வந்து நமக்கு பாடியில் பாய்சனஸ் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ நம்ம அதையே வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் குவான்டிட்டி ரொம்ப குறைவாக டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாய்சனை நம்ம பாடியிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ ஆன்டிடோட்டாக வேலை செய்யுது. ஸோ இந்த தியரி தான் நம்ம இங்கே வந்து அப்ளிகபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ S1 ஆன்டிடோட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ட்ராக்ல ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் எல்லாத்துக்குமே S1 வந்து கொடுக்கலாம். ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரம் மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும். ஸோ மவுத்தில் வரக்கூடிய ஸ்டொமட்டைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை சலைவரி கிளான்ஸில் வரக்கூடியது, டங்கில் வரக்கூடிய டான்சிலைட்டிஸாக இருக்கலாம், இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், ஃபாரின்ஜைட்டிஸ் லாரின்ஜைட்டிஸ். ஸோ அப்படி கீழே போனால் ஈசோஃபேகஸ் கேன்சராக இருக்கலாம், இல்லை ஈசோஃபேகைட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், ஸோ லாஸ் ஆஃப் அப்பட்டைட். ஸோ அதே போல் கீழே இறங்கணும்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ், ஸோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி S1 மருந்து என்ன பண்ணணும்னா நல்லா வேலை செய்யும். ஸோ S1 மருந்து அங்கே இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிளாண்டலையும் நல்லா வேலை செய்யும். ஸோ கிளாண்டுலாம் ரெமடியாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாம் சரியாக செக்ரீட் ஆகலை அப்படின்னா ஸோ அந்த கிளாண்ட் எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணி ஸோ டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாம் கரெக்டாக செக்ரீட் பண்ண வச்சு டைஜஷனை அழகாக ப்ரொமோட் பண்ணி வரும். ஸோ அப்போ இன்டைஜஷன் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா நல்லா வேலை செய்யும். அதே போல் லங்கிலையும் நல்லா வேலை செய்யும் ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா. ஸோ அப்போ ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்க்கும் S1 வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த S1 பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா லிம்ஃபாட்டிக்காக ப்யூரிஃபிகேஷன் பண்ணும். ஸோ லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனில் வேலை செய்யும். ஸோ அதனால தான் சொன்னோம் முந்தைய வீடியோலேயே S1 வந்து ஒரு கிரேட்டான ப்ரிவென்டிவ் மருந்து அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மருந்து ஏன் அப்படி சொல்கிறோன்னா இது லிம்ஃபில் வேலை செஞ்சு நம்முடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை ப்யூரிஃபைடாக வச்சுக்குது. ஸோ அப்போ நம்முடைய WBCs இம்யூன் சிஸ்டம் எல்லாம் நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். அப்போ ஈஸியாக எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு கிரேட்டான ப்ரிவென்டிவ் ரெமெடின்னு சொல்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக யார் பார்க்குறோன்னா ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிக்கா பார்க்குறோம்.
அதேபோல் ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோவிங்க பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்ரி டிசீஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ ஆர்ட்ரீஸில், வெயின்ஸில், ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிக்கா நல்லா வேலை செய்யும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்க்கு, ஸோ எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஒரு சின்ன காம்பினேஷன் ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னாலே நம்ம எதை கொடுப்போம்னு தெரியும், S1L1 Worm 1. ஸோ இப்போ அந்த ஸ்க்ரோஃப்ளோசோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஏன்னா இது லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனில் நல்லா வேலை செய்யும், பிளட் சர்க்குலேஷனில் நல்லா வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரோபதியினுடைய கான்செப்ட் படி ஒரு ரீசன் ஃபார் டிசீஸ், ஸோ நோய்க்கான காரணம்னு எதை பார்க்குறோம் அப்படின்னா வைசேஷன் ஆஃப் பிளட் அண்ட் லிம்ஃப். ஸோ ரத்தமும் நிணநீரும் ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இல்லாமல் ஆல்டராக இருக்கிறதா ரீசன் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த S1 பிளட்லேயும் நல்லா வேலை செய்யுது, சர்க்குலேட்டரியும் நல்லா வேலை செய்யுது, லிம்ஃபாட்டிக்ஸ்லேயும் நல்லா வேலை செய்யுது. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே இது கரெக்டாக நல்லா வேலை செஞ்சு ஈக்குலிபிரியமை கொண்டு வரதுனால தான் ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸாகவே என்ன பண்ணுறோன்னா S1 வந்து பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வெனீரியல் டிசீஸ் எல்லாத்துக்குமே நல்லா வேலை செய்யும். ஸோ வெனீரியல் டிசீஸ், ஹெரிடிட்டரி டிசீஸ், ஸோ பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள். ஸோ அப்போ நீங்கள் இந்த டயபெட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா S1 வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ S1 இல்லாமல் நம்ம டயபெட்டிஸ்க்கு மெடிசன் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த ஹெரிடிட்டரிக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதுன்னா S1 வந்து முக்கியமாக வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னா ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிக்கா தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிக்கை S1-ஐ தவிர்த்து ஸோ C15-ல் இருக்குது, அதே போல் சிந்தசிஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ நான் சொன்னது ஒரிஜினல் மெடிசன்ஸ். ஸோ இது இல்லாமல் கம்பைனில் நிறைய இருக்கும். ஸோ இந்த S1 வந்து எந்த மருந்தோடலாம் காம்பைன் ஆகி புது மருந்து உருவாகியிருக்கோ அந்த மருந்துகளில் இருக்கும். ஸோ அதே போல் இந்த ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிக்கை பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தில் நல்லா வேலை செய்யும். ஸோ நரம்பு மண்டலத்தில் வேலை செய்கிறதுனால ஸோ நர்வஸ் டிஸார்டர்ஸ்க்கும் நம்ம S1-ஐ வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மைக்ரைன், ஹெட்டேக், ஸோ தலைவலி, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியது, ஸோ நர்வ் இம்பேக்டினால் வரக்கூடியது, ஸோ இல்லாட்டி இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஹெட்டேக்ஸ், ஸோ இந்த மாதிரியான தலைவலிகளுக்கும் பார்த்தீங்கன்னா S1 வந்து கொடுக்கலாம். ரீசன் என்னென்னா ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிக்கா தான். அதே போல் ஹை டிசார்டர்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ரைக்னஸ் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறோம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை S1-ஐ பற்றின, ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிக்கை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த காணொலி தொகுப்பில் அடுத்த ஒரு S1-ல் இருக்கக்கூடிய மருத்துவ தாவரத்தை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.